ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகலாம் நம்ம சேனலில்? சுடிதார் வந்து அளவு சுடிதார் வச்சு கட் பண்ண போகிறோம். அளவு சுடிதார் வச்சு கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 மீட்டர் லைனிங் எடுத்துக்கிறோம். 2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டு அதை 4 மடித்து அதை போட்டுக்கணும். 4 பாகம் வர மாதிரி போட்டுக்கணும். 1 சைடு தான் ஓப்பன் இருக்கணும், நம்ம மடித்து வைக்கிற சைடு ஓப்பன் இருக்கக்கூடாது. 2 4 வந்தோன்னா இப்போ வந்து நம்ம சுடிதாரை மேலே அதே மாதிரி 4 மடித்து மேலே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நெக்கெல்லாம் வந்து நெக்கழவெல்லாம் அவங்க சுடியில் டாப்பில் இருக்கிற மாதிரியே அதே அளவு தான். 2.5 இருந்துச்சு, 2.5 வச்சுட்டேன். அதே மாதிரி லென்த்து, கழுத்து லென்த் வந்து 5 இருந்துச்சு. அவங்க சுடியில் இருக்க மாதிரியே தான் எல்லாமே வரைஞ்சிக்கிட்டேன். ஷோல்டர் 3 இருந்துச்சு அவங்க சுடிதாரில். அப்படியே நீங்கள் வச்சு அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 இன்ச் எப்பயுமே விடுவோம். 1/2 இன்ச் விட்டுருங்க. அதையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச். இது வந்து எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச் விட்டுருக்கேன் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு இடுப்பில். இப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏன் 2.5 இன்ச் விட்டுருக்கேன்னா, அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து 1 இன்ச் தான் வைப்போம். நார்மலாகவே நம்ம சுடினா அதில் 1 இன்ச் சுடி ப்ளவுஸ் எதாக இருந்தாலும் 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா வைப்போம். இவங்க எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு துணி வேணும்னு கேட்டிருந்ததுனால நான் இதில் 2.5 இன்ச் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச் வச்சுருக்கேன். அதை கீழே வந்து நான் இதில் சொல்லாமல் காமிக்காமல் விட்டுட்டேன். இது வந்து லைனிங் கிளாத் வந்து டாப்புக்கு டாப்போட அளவுக்கும் 3 இன்ச் மேலே இருக்கணும். மேலே ஏறி தான் நான் இருக்கணும். அதில் நான் உங்களுக்கு கீழேயே காட்டியிருப்பேன். ஃபஸ்ட்டு மேலே ஏற்றி நறுக்கிக்கோங்க. டாப்போட ஒரிஜினல் அளவுக்கு மேலே உள்ளுக்குள்ளே மேலே தான் போகும். அதனால் கீழே இறக்கி நறுக்க வேண்டாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2.5 இன்ச் வெட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதிலே நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் நெக்கு நறுக்கலை, நெக் டிசைனாக கேட்டிருந்ததுனால நான் நெக் டிசைன் வந்து நறுக்கலை. லாஸ்ட்டாக தைக்கும் போது நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் நெக் மட்டும். இப்போ பேக் நெக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு நறுக்க காமிச்சிருவேன். ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரிஜினல் அளவில் இடத்துக்குலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். பேக் சைடையும் ஃப்ரண்ட்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பேக் சைடு நெக்கை திருப்பி சுடியில் பேக் சைடு நெக் சைடு திருப்பி வச்சு ஒரு அதே அளவு, அது வந்து 1/2 இன்ச் ஃப்ரண்ட் நெக்கோட 1/2 இன்ச் கீழே இருக்குது. எப்பயுமே சுடியில் வந்து 1/2 இன்ச் கீழே தான். ரெடிமேட்னால் உங்களுக்கு மேலே ஏற்றி வைப்பாங்க. தைக்கிற சுடிதாரில் எப்போயுமே கொஞ்சம் கீழே ஃப்ரண்ட் நெக்கோட பேக் நெக் கீழே இறக்கி தான் வைப்பாங்க. இது பேக் சைடு நறுக்கியாச்சு. ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு நெக் மட்டும் நறுக்கலையே டவுட்டாக கேட்டிங்கன்னா நான் அப்புறம் நறுக்கிக்கிறேன். அதில் இப்போ ஸ்லீவ் அந்த சைடில் கட் பண்ணி எடுத்தோம், லாம்புக்குள் கட் பண்ணி எடுத்தோமா, அதில் வந்து ஸ்லீவ் நறுக்கிறேன். இந்த ஆஃப் கிளாத்து, ஆஃப் ஹேண்டுங்கிறதுனால எனக்கு இந்த துணியிலே நான் நறுக்கி எடுத்தேன். இதே வந்து 3/4 ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் லைனிங் துணி வந்து 2.5 இன்ச் 2.5 எடுத்துக்கோங்க. 2.5 லைனிங் தான் அது போதுமானதாக இருக்கும். எவ்வளோ சின்ன சுடிதாராக இருந்தாலும் 2.5 லைனிங் எடுத்தால் தான், 2.5 மீட்டர் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். இது சின்ன டாப்பு, ஆஃப் கையும் கேட்டிருந்ததுனால நான் 2 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். ஒரிஜினல் துணியில் நறுக்கி எடுத்துக்கோ. ஒரிஜினல் துணியும் வந்து நல்ல துணியும் வந்து அதுலேயும் 4 தான் மடித்து வைக்கிறேன். துணி நிறையா இருக்கிறதுனால சைடில் எவ்வளவு விட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து லைனிங் கிளாத்தாக அப்படியே மேலே போட்டு தான் நறுக்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக இதில் நறுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம நேராக தான் கிளாத் நறுக்க போகிறோம். தைக்கும் போது தான் அதை தனித்தனியாக எடுத்துக்க போகிறோமே. அதனால் நம்ம தனித்தனியாக போட தேவையில்லை. நம்ம இப்போ இதை போட்டு நறுக்கி அளவு மட்டும் டாப் அளவு, இப்போ டாப் அளவு வச்சு எடுத்துக்கோங்க. அவங்க அளவு கொடுத்த டாப் அளவு வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா லைனிங் துணி வந்து நம்ம 3 இன்ச் கம்மியாக வைக்கிறோம் இல்லையா உள்ளுக்கு போகிறதுனால, அதனால் அந்த பிறகு நறுக்கிறேன். இது தான் கொஞ்சம் மறந்துட்டேன்னு சொன்னேன். இப்போ நறுக்கி எடுத்துக்கிட்டாங்க. 3 இன்ச் வந்து உள்ளுக்கு வச்சுருந்ததுனால நம்ம ஒரிஜினல் டாப் அளவு போட்டு அளவு எடுத்துக்கணும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸி மெத்தட் தான் இது. நம்ம பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் அண்ட் ஷேர். பை காய்ஸ்.